இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டைம். நடிகர் அஜித்குமார் சென்னை மருத்துவமனையில் அனுமதி. முதுகு தண்டு பிரச்சனைக்கான வழக்கமான பரிசோதனை என தகவல். மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்க திமுக திட்டம். மாநிலங்களவை பதவி பெறுவதுடன் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என மதிமுக நிபந்தனை. மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு தாக்கல் நிறைவு. 2984 பேர் போட்டியிட வாய்ப்பு கேட்டு பணம் செலுத்தியுள்ளதாக தகவல். பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி மதிமுக தாக்கல் செய்த மனு. 2 வாரங்களில் சட்டத்திற்கு உட்பட்டு முடிவு எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுகவில் விட்டமின் எம் இருந்தால் மட்டுமே அங்கீகாரம் தருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்த சிம்லா முத்துச்சோழன் பேச்சு. கிருஷ்ணகிரியில் குழந்தை கடத்தல் கும்பல் என பொய்யாக குற்றம் சாட்டி புலம்பெயர் தொழிலாளர் மீது தாக்குதல். வாட்ஸ்அப் வதந்தியை நம்பி தாக்குதல் நடத்திய 8 பேர் கைது. சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணகிரி வன்முறையை சுட்டிக்காட்டி மாவட்ட எஸ்பி எச்சரிக்கை. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தை அமல்படுத்த கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு நிதித்துறை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காவல் துணை கண்காணிப்பாளர், துணை ஆட்சியர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது TNPSC. நேர்காணல் மார்ச் 26 முதல் 28 வரை நடைபெறும் என அறிவிப்பு. விமான இருக்கையில் குஷன் இல்லாததால் அதிர்ந்து போன பயணிகள். புகைப்படத்துடன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த பயணி. IPL கிரிக்கெட்டில் இருந்து தினேஷ் கார்த்திக் ஓய்வு பெற உள்ளதாக தகவல். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் ஓய்வு குறித்து ஆலோசிப்பதாக PTI செய்தி நிறுவனம் தகவல். 100வது டெஸ்டில் களமிறங்கி கலக்கிய ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதிவேகமாக 1000 ரன்கள் கடந்து சாதனை. இந்திய இளம் புயல் பேட்டர் யசஸ்வி ஜெயஸ்வால் அபாரம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ETV பாரத் தமிழ்நாடுடன்.